பொங்கல் சமயத்துல கரும்பு நிறைய கிடைக்கும். ஆனா பல பேருக்கு இந்த கரும்போட அருமை தெரியறது இல்ல. நம்ம உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு இந்த கரும்பு சாறு பல வகைகள்ல நமக்கு உதவுது. இந்த கரும்பை சாப்பிட்டா நமக்கு என்னென்ன நன்மை அப்படின்னு இப்ப பாப்போம். இதுவரைக்கும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. கரும்பு சாறுல மஞ்சள் காமாலையை குணப்படுத்துற மருத்துவ பொருள் இருக்கு. அதனால மஞ்சள் காமாலையிலிருந்து உடனே குணமாகணும்னா 2 டம்ளர் கரும்பு சாரோட கொஞ்சம் எலுமிச்சை சாறையும் உப்பையும் சேர்த்து கலந்து குடிக்கணும். உடம்புல உள்ள சிறுநீரக குழாய், பிறப்பு உறுப்பு, செரிமான மண்டல குழாய் இது போன்ற பல இடங்கள்ல தொற்று நோய்களால எரிச்சல், அரிப்பு இதெல்லாம் ஏற்படும். இதை சரி செய்யறதுக்கு 1 டம்ளர் கரும்பு சாறு குடிச்சாலே போதும். கரும்பு சாப்பிட்டா கிடைக்கிற நன்மையில முக்கியமானது என்னன்னா அது சிறுநீரக கற்களை குணமாக்கும். பொதுவா இந்த கற்கள்லாம் உடம்புல ஏற்படுற வறட்சியினாலதான் ஏற்படும். அதனால தண்ணி மட்டும் இல்லாம கரும்பு சாறையும் குடிச்சீங்கன்னா அந்த கல் சீக்கிரமா உடனே கரையும். கரும்பு இனிப்பா இருக்கிறதுனால சக்கர நோயாளிகள்லாம் இதை சாப்பிட பயப்படுவாங்க. ஆனா உண்மையில இதுல இருக்கிற இனிப்பு ரத்தத்துல உள்ள குளுக்கோஸோட அளவை சீரா வச்சுக்க உதவும். உடல் எடையை குறைக்க விரும்புறவங்களும் சக்கர நோயால பாதிக்கப்பட்டவங்களும் எந்த அச்சமும் இல்லாம கரும்ப சாப்பிடலாம். ஆனா அளவோட சாப்பிடணும். கரும்புல வைட்டமின் மற்றும் கனிம சத்துக்கள்லாம் அதிகமா இருக்கு. அதுவும் பாஸ்பரஸ், இரும்பு சத்து, பொட்டாசியம், கால்சியம், மேக்னீசியம் இதெல்லாம் அதிக அளவுல இருக்கிறதால இது எந்த ஒரு ஊட்டச்சத்து குறைபாடும் இல்லாம உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்க உதவுது. நிறைய பேரு இருமல், சளி இல்லைன்னா தொண்டை வலி இருந்ததுன்னா கரும்பை சாப்பிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா உண்மையில அந்த மாதிரி நினைக்கிறது தவறு. இந்த மாதிரியான பிரச்சனைக்கு சிறந்ததுன்னு சொன்னா அது கரும்பு தான். கரும்புல இறக்கியா உள்ள அல்கலைன் அப்படிங்கிற பொருள் புற்றுநோயை குணப்படுத்தும் தன்மை உடையது. குறிப்பா பெருங்குடல், நுரையீரல், அப்புறம் மார்பக புற்றுநோய் இதெல்லாம் வராம தடுக்குது. இது உடம்போட வெப்பத்தை தணிக்கிறதுக்கும் இந்த கரும்பு சாறு உதவுது. வாய் துர்நாற்ற பிரச்சனையினால அவஸ்தப்படுறவங்க கரும்ப ஜூஸ் வடிவத்துல குடிக்கிறதுக்கு பதிலா அதை அப்படியே கடிச்சு சாப்பிடுறது ரொம்ப நல்லது. இதனால கரும்புல இருக்கிற கால்சியம், பாஸ்பரஸ் இதெல்லாம் பற்கள்ல உள்ள எனாமலோட ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுது. குழந்தைகளுக்கு கரும்பு ஜூஸ் தினமும் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அது அவங்களோட பல் மற்றும் எலும்புகளோட வளர்ச்சிக்கு உதவுது. ஏன்னா கரும்புல கால்சியம் ஏராளமான அளவுல இருக்கு. நெஞ்சரிச்சல் பிரச்சனை இருக்கிறவங்க கரும்பு ஜூஸ குடிச்சிட்டு வரது மூலயமா அந்த பிரச்சனையிலேருந்து விடுபட முடியும். கரும்பு ஜூஸ் தினமும் குடிச்சிட்டு வரது மூலயமா நகங்கள் ஊட்டச்சத்து பெற்று ஆரோக்கியமாகவும் அழகாகவும் காட்சி அளிக்கும். இது போன்ற பயனுள்ள மருத்துவ வீடியோக்களை பெற எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்கள்.